ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும் சரிங்க, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய முக்கியமான நட்ஸ் வகைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா முடி வளர்ச்சிக்கு வந்து முதல் ரீசனே வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டு வந்து நல்லா கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடி வளர்ச்சின்றது நல்லாவே இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வகையானது வந்து நிலக்கடலை, அதாவது பீனட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலை தாங்க. ஸோ இதில் வந்து நிறையவே ப்ரோட்டீன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர்ஸ் அண்ட் இது சூப்பர்வான ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லலாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து நிலக்கடலை சாப்பிட்றது மூலியமாகவே நம்ம கண்டிப்பாக நம்முடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் வந்து சூப்பராக வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் நிலக்கடலை வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ தினமும் வந்து நீங்கள் ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 10 குவான்டிட்டி அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதுங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை தாங்க. ஸோ நிலக்கடலை வந்து உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டே வரலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேஷ்யூ நட்ஸ் தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் கே அண்ட் விட்டமின் B6, ஜிங்க், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இது சாப்பிட்ணும் மூலியமாக என்னென்னா நம்முடைய ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் சூப்பராக வளரும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ப்ரீ மெச்சூர் க்ரே ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த கேஷ்யூ நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதுமே கொட்டை தாங்க. ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குங்க. ஸோ இதை சாப்பிட்ணும் மூலியமாக நம்முடைய ஹேர் வந்து லாஸ் ஆகாமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும், ஹேர் வளர்ச்சிக்கு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுங்க, நம்முடைய முடியுடைய அடர்த்தி அண்ட் ஷைனிங் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப்பில் வந்து எதாவது இஷ்யூஸ் இருக்குது, டேண்ட்ரஃப்லாம் இருக்குது அப்படின்னா நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நிறைய வந்து பயோட்டின் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஒரு நியூட்ரிஷன்ஸ் வந்து இந்த வால்நட்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபோர்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் தாங்க. ஸோ இந்த பாதாமில் வந்து நிறைய வந்து விட்டமின் ஈ இருக்குது, மெக்னீஷியம், கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம முடி வளர்ச்சியும் சூப்பராக வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தர்றதுக்கு இதில் இருக்கக்கூடிய அனைத்து விட்டமின்ஸுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. நம்ம முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறதுக்கும் சரி, நம்முடைய கிரே ஹேர்ஸ் அதாவது ஒயிட் ஹேர்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் சரி, கண்டிப்பாக வந்து பாதாம் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் என்ன அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் லிமிட்டில், ஒரு அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 அல்லது 10 லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து மேபி வந்து இது உதவலாம். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து அதிகமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணி வந்து குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா 5th ஒன் வந்து பிரேசில் நட்ஸ் தாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸலன்ட் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம முடி வளர்ச்சியை நல்ல 3x இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலினியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவுங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்கும் சரிங்க, அண்ட் அதே மாதிரி முடி வந்து கொட்டுறதையும் நல்லா ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த பிரேசில் நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 5 வகையான நட்ஸுமே நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் உணவுகளில் முடி வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்காக தினமும் கூட சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது, வாரத்தில் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு கரெக்டான லெவலில் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும்போது வெயிட் போடுறதுக்கு ரொம்பவே வந்து இது உதவும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணியே குவான்டிட்டி எடுத்துக்கோங்க அப்படின்றது. ஸோ குழந்தைகளுக்குமே தாராளமாக கொடுக்கலாம், நம்ம வந்து உடம்பு ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடி வளரணும், முடி வந்து மெயினாக வந்து ஒயிட் ஹேர்ஸ் வரக்கூடாது, நல்லா ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நட்ஸ் வகைகள் முடி வளர்ச்சிக்கு கட்டாயம் சேர்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து நேச்சுரல் ஃபுட்டு top 10 ஃபுட்டு வகைகள் போட்டிருப்பேன், அது கண்டிப்பாக பாருங்கள். அது வந்து இன்னும் நேச்சுரலாக நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உணவுகளையும் கட்டாயம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.